ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN68 டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நிறைய பேர் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இது எதனால எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் உங்கள் மொபைல் ஹீட் ஆகுது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத அடுத்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் மொபைல் வந்து ஏன் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து மேலே ஹீட் ஆகுதா இல்லை கீழே ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ராசஸரு இது எல்லாமே அவங்க மேலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நிறைய மொபைலில் கொஞ்சம் நடுவில் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கீழே இல்லாமல் ஒரு டாப்பில் நடுவு மிடிலில் உங்களுக்கு ஹீட் ஆனிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஆனால் அதே கீழே உங்களுக்கு வந்துச்சுன்னா கீழே பேட்டரி எல்லாமே இருக்குது, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகும். பேட்டரியில் வந்து ஹை கரண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ அதாவது உங்களோட சார்ஜர் வந்து நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறது, யூஎஸ்பி வந்து நீங்கள் தனியாக வாங்குறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகும். அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ண பாருங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட வேறு இல்லைன்னா ஒரிஜினல் சார்ஜர் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ கம்பெனி ரோ இதில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ஹீட் ஆகும். ஏன்னா கரெக்டான கரண்ட் உங்களுக்கு போகாது. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யார்ட்டையாவது இருந்தால் கூட உங்கள்ட்ட ரெட்மி கம்பெனி இல்லை ரியல்மி கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட இருக்குன்னா மொபைல் வந்து அதே கம்பெனியில் உங்களுக்கு வேறு சார்ஜர் இருந்தால் அவங்கள்ட்ட வேணால் கேட்டுவாங்க. நீங்கள் தனியாக வாங்கி உங்களுக்கு அதிகமாக கரண்ட் போகும், அதனால் உங்களுக்கு நிறைய பேட்டரி இஷ்யூ வரும். வீட்டில் நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் மொபைலில் போயிட்டு அந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹை கரண்ட் அதில் வர்றது உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஏறுறத இல்லை ஒரு மணி நேரத்தில் ஏறக்கூடியது. நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஏறும் உங்கள் மொபைல் எப்போ நார்மல் மொபைல் தான், அது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக ஏறிடும். அதை எடுத்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறும். இருந்தாலும் உங்கள் பேட்டரி கண்டிப்பாக வீக் ஆகும். இதனால் உங்கள் பேட்டரி ஹீட் ஆகிட்டே இருக்கும், உங்கள் மொபைல் ஃபுல்லாகவே ஹீட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இதை தான் சரி பண்ணுறது அப்படின்ற உங்கள் மொபைல் செட்டிங்கில் நீங்கள் மாற்றினாலே போதும் ஓரளவுக்கு. ஆனால் நீங்கள் வந்து சார்ஜர் மாற்றி போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வரும். இதை மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ கண்டிப்பாக மாறும். நம்ம இப்போ செட்டிங்ஸில் பார்ப்போம். இப்போ வாங்க, உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸும் ஒரு காரணமாக இருக்கும். இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எல்லா பேக்ரவுண்டும் ஆஃப் பண்ண தவிர நீங்கள் சில இப்போ ப்ளூடூத் ஒய்ஃபை இது மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் அது கீழே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இது ஆஃப் பண்ணுறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதாயிரும், ஆஃப் ஆயிரும். இதனால் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது மொபைல். அந்த செட்டிங்ஸில் மாற்றினது உங்களுக்கு வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த செட்டிங்ஸையும் ஆன் பண்ணி விட்ருங்க. இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆன் பண்ண தேவையில்ல. இப்போ ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிருங்க. அபவுட் ஃபோன் போனோடனே உங்களுக்கு வந்து வெர்ஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பில் நம்பர்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு 4 times அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். 4 times அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும்னு சொல்லிட்டு அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு போட்டுருங்க. இந்த பாஸ்வேர்டு போட்டுனே உங்களுக்கு வந்து உங்களோட டெவலப் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இந்த ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வெளிலே இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செட்டிங் சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே இருக்கும், அதில் டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு டாபிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் லிமிட் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும், இதை நீங்கள் மாற்றி விட்ருங்க. இதில் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் ஆகும், உங்கள் பேக்ரவுண்டில் எதுவுமே ஒர்க் ஆகாது. இதனால் உங்கள் மொபைல் ஹீட் ஆகி இந்த செட்டிங் மாற்றி உங்கள் மொபைல் ஹீட் ஆகிட்டே இருக்குன்னா உங்கள் பேட்டரியில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேட்டரி ஒன்றும் மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுங்க. அவங்க என்னன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு மொபைலுக்கு வாரண்டி இல்லை ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களால் அதை திரும்பி கிளைம் பண்ண முடியும். அது மாதிரி எதாவது மாற்ற முடியுதான் பாருங்கள். மாற்ற முடிஞ்சதுன்னா இல்லைனா உங்கள் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலே டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதையும் மாற்றிடுங்க. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிடுங்க, உங்களுக்கு இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் மாறல அப்படின்னா உங்களுக்கு கூலர்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக உங்கள் மொபைல் வந்து வெயிலில் போய் வைக்காதீங்க. இப்போ வெயிலில் போயிட்டு
எங்கே வெளில கார் மேலே வைக்கிறீங்க, அதிகமாக உங்கள் மொபைலை வெயில் கிட்ட வைக்காதீங்க. இதனால் உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. என்னென்ன நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.